மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து அடிப்படை வசதிகள் உள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், 21 மாநகராட்சிகள், 139 நகராட்சிகள் மற்றும் 490 பேரூராட்சிகள் உள்ளதாகவும், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலைகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும், மழைநீர் வடிகால்களை அமைத்து தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் நகரங்களில் குப்பைகளை அகற்ற ஒரு பெரிய குழு செயல்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு பகுதியிலும் திடக்கழிவுகளை சரியான முறையில் அகற்றுவதை அதிகாரிகள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அரசிடம் இருந்து அனைத்து நிதிகளும் உரிய நேரத்தில் விடுவிக்கப்படுவதாகவும், குறிப்பாக பணி ஆணை வழங்கப்பட்ட பின் அதனை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பணிகளை விரைவாக முடித்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அனைத்து அலுவலர்களும் இந்த தகவல் பலகைகளை பயன்படுத்தி பணிகளின் முன்னேற்றத்தை உன்னிப்பாக கண்காணித்து பணியை எடுத்த ஒப்பந்ததாரர்கள் விரைவாகவும் தரமாகவும் முடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.